Hi friends, welcome back to my channel Vanilla Blogs. இன்றைக்கி வந்து சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து ஒரு பேஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து இது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய். அதை வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகி வரணும். ஓரளவுக்கு ஹீட் ஆன பிறகு இது வந்து சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நம்ம கலரி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து அந்த ஆயிலும் சுகரும் வந்து சுகர் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதாவது கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் எடுத்தோம் பாருங்கள், தேங்காய் எண்ணெய், அந்த அளவுக்கு தான் வந்து சுகர் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது வந்து சாக்லேட் பவுடர், இதுவும் வந்து நம்ம அதே கப் அளவுக்கு தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே ரொம்ப கட்டி கட்டி ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த சாக்லேட் பவுடர் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து மில்க் பவுடர், மில்க் பவுடரும் வந்து ஒரு கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது கட்டியே இருக்கக்கூடாது, கட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாக்லேட் வந்து நல்லா வராது, டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அது வந்து தீஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே வந்து இந்த சாக்லேட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம். நம்ம டைரெக்டாக ரெடி பண்ணாதீங்க, இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சாக்லேட் மோல்டு இருக்குது எங்கள் வீட்டில், அதில் வந்து நான் இதெல்லாமே ஃபில் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் கியூப் ஊற்றுறதுக்கு ஃப்ரீசரில் வச்சுருப்பீங்க பாருங்கள், ஐஸ் அந்த வாட்டர் ஊற்றி வைப்போம் பாருங்கள், அதில் கூட வந்து நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 hour 2 hours வச்சிருந்தா போதும், உடனே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு நான் வந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியும், எடுக்கவுமே ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு. ஓகே பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக செஞ்சு தரலாம், பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.